Hello friends, welcome back to my channel Have Fun Learnings. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து TNPSC Group 1 Group 2 preparationsல பயாலஜி அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்ல டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்னலாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்ட க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த டாப்பிக்கு என்னென்ன பாசிபிள் க்வெஷ்சன்ஸோ அது வந்து 6th to 10th சமச்சீர் புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ பப்ளிஷ்டு த புக் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ்? ஸோ ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான புக். ஸோ இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1859 அண்ட் இதை எழுதுனது யாருன்னா சயின்டிஸ்ட் சார்லஸ் டார்வின். ஸோ ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ்னாலே நமக்கு வந்து சார்லஸ் டார்வின் நேம் தான் வந்து ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? ஸோ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னா கேரக்டர், ஹேபிட், சைஸ், ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன், ஹேபிடேட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் வந்து ஆர்கானிசம்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்? ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து எதெல்லாம் நம்ம நேக்டைனால் பார்க்க முடியாதோ, அதாவது அண்டர் மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து யூனிசெல்லுலராகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலராகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் மைக்ரோ பயாலஜி? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றின ஸ்டடி தான் வந்து மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் ஆல் த டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ்? ஸோ வைரஸ்னால என்னென்ன டிசீஸ் வருதுன்னா காமன் கோல்டு, ஸோ இதை காஸ்ட் பண்ணுற வைரஸ் வந்து ரைனோ வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வந்து ஹெர்பீஸ் வைரஸ், போலியோ வந்து போலியோ வைரஸ், டுபாக்கோ மொசைக் டிசீஸ்னு வர டிசீஸ் காஸ்ட் பண்ணுறது வந்து டுபாக்கோ மொசைக் வைரஸ், எய்ட்ஸ் காஸ்ட் பண்ணுறது ஹெச்ஐவி வைரஸ், ரேபீஸ் டாக்ஸில் ரேபீஸை காஸ்ட் பண்ணுறது வந்து ரேப்டோ வைரஸ். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ டிஸ்கவர்ட் ஹெச்ஐவி வைரஸ்? ஸோ ஹெச்ஐவி வைரஸை ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 1984 ராபர்ட் கேலோ அப்படிங்கிறவர் தான் வந்து ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸோ இந்த ஹெச்ஐவி வைரஸ் தான் வந்து எய்ட்ஸை காஸ் பண்ணும். ஸோ ராபர்ட் கேலோ அப்படிங்கிற பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் பாக்டீரியாலஜி? ஸோ எந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வந்து விச் டீல்ஸ் வித் பாக்டீரியா அதை பற்றின ஸ்டடி தான் வந்து பாக்டீரியாலஜின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் ஆர் த பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பாக்டீரியா? ஸோ பாக்டீரியா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கர்ட்லிங் ஆஃப் மில்க், டிகம்போஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு மேன்யூர், ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் இட்லி அண்ட் தோசா ஃப்ளேவர், ஆக்ட் அஸ் பயோ ஃபர்டிலைசர், இன்க்ரீஸிங் த ஈல்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாக்டீரியாவோட குட் யூசஸ். ஸோ இதுக்கெல்லாமே வந்து பாக்டீரியா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் ஃபங்கை? ஸோ ஃபங்கைனா நமக்கு தெரியும் ஒரு இதர் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ பெனின்சிலின் நொட்டேட்டம் அப்படின்னு ஒரு இதிலருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து பெனின்சிலின். ஸோ இந்த பெனின்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் 1928 கண்டுபிடிச்சாங்க. சில ஃபங்கல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் அதெல்லாம் நம்ம ஸ்கால்பில் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆல்கே? ஸோ ஆல்கேல பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலாரும் இருக்குது, யூனிசெல்லுலாருக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ நான் குளோரோஃபில்னாலே நமக்கு தெரியும் தே கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் ஆர் வேர்ம்ஸ்? ஸோ வேர்ம்ஸ்ங்கிறது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் டேப் வார்ம், ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம். இது எல்லாமே வந்து மேனோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டைஜஷன் வரும், ஸ்டொமக் ஏக் வரும், டிசென்ட்ரி இல்லை ஸ்டொமாட்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வரும். ஸோ வெல் குக்டு ஃபுட்டு, பாயில்டு வாட்டரும் நம்ம குடித்தோம்னாலே வந்து இந்த மாதிரி வேர்ம்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் இன்செக்ட்ஸ்? ஸோ இன்செக்ட்ஸுங்கிறது மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை, ஹனி பீ, இதெல்லாமே வந்து எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். ஸோ இதோட யூசஸ் வந்து சில யூசஸ் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்குது, சிலது வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்செக்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து மொலஸ்கஸ். ஸோ மொலஸ்கஸ்ங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் டைவர்சிட்டியில் வந்து ஒரு டைப்பு. ஸோ சாஃப்ட் பாடிட் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த மொலஸ்கஸ் கீழே வரும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபுட், அதாவது மஸ்குலர் ஃபுட் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா ஸ்லோ மூமெண்ட்டுக்காக, இதனால் ஃபாஸ்ட்டாக நகர முடியாது. இதில் வந்து ஒரு ஷெல் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில். ஸோ ஸ்னெயிலோட இமேஜை நம்ம வந்து இமேஜின் பண்ணாலே நமக்கு தெரியும் அது எவ்வளோ எப்படி நகரும், அதோட மஸ்குலர் ஃபுட் எப்படி, அண்ட் அதுக்கு ஒரு ஷெல் இருக்கும் அது எப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மொலஸ்கஸ் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து எக்கினோடெர்ம்ஸ். ஸோ எக்கினோடெர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த எக்கினோடெர்ம்ஸுங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதோட ஸ்கின் வந்து ஒரு கால்கேரியஸ் ஸ்பைன்ஸ்னால் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பைன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, எனிமி அட்டாக் அப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயராக இருக்கும். இந்த இதற்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, ப்ரோக்கன் ஆர் லாஸ்ட் பார்ட்ஸை இதனால் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா மெரைனில், அதாவது சீல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் ஃபிஷ், சீ குக்கும்பர். ஸோ இந்த எக்கினோடெர்ம்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வேண்டியது ஒரு கால்கேரியஸ் ஸ்பைன்ஸ் இருக்கும், அண்ட் இட் கேன் ரீஜெனரேட் இட்ஸ் ஓன் பார்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் இன்க்ளூட் த ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா, நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ.